பைரவா படம் ரிலீஸ் ஆக இன்னும் ரெண்டே நாள் தான் இருக்கு. எந்த பக்கம் திரும்பினாலும் பைரவா நியூஸா தான் இருந்துட்டு இருக்கு. தமிழ்நாடு மட்டும் இல்ல, ஹோல் இந்தியா ஃபுல்லா ட்ரெண்டிங்ல நம்பர் ஒன் பிளேஸ்ல இருந்துட்டு இருக்கிறது பைரவா மூவி தான். ஃபேஸ்புக், ட்விட்டர்னு இப்படி சமூக வலைத்தளங்கள்லயுமே பாத்தீங்கன்னா பைரவா பத்தின பேச்சுக்களா தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்படி வந்து பைரவா படத்தோட ஹைப் அப்படின்றது நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய லெவல்ல இருந்துட்டு இருக்கு. அண்ட் இது எல்லாத்தையுமே விட இன்னொரு ஒரு சூப்பரான விஷயமும் வெளியாகி இருக்கு. என்ன அப்படின்னா, பைரவா படத்தோட ஓவர்சீஸ் ரைட்ஸ் வாங்கியிருக்கக்கூடிய ANP groups என்ன சொல்லிருக்காங்கன்னா, முதல் முறையா ஒரு தமிழ் படம் வேர்ல்டுவைடு ஃபுல்லாக 55 countries ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. 55 நாடுலையா அப்படின்னு நம்மளே கொஞ்சம் அப்படியே நம்மளை வியக்க வச்சுருக்கு இந்த விஷயம். ஏன்னா முதல் முறையாக ஒரு தமிழ் படம் ஓவர்சீஸில் 55 countries ரிலீஸ் ஆகிறது இதுவே முதல் முறை. கபாலி படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறமாவே ஓவர்சீஸில் தமிழ் படங்களோட ரிலீஸ்க்கு நிறைய வரவேற்பு இருந்துட்டுருக்கு. ஸோ அந்த வகையில் பைரவா படம் 55 countries ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கதே வந்து எல்லாருமே ஆச்சரியப்பட வச்சுருக்கு. பைரவாக இது ஒரு புதிய சாதனை அப்படின்னு சொல்லணும். அண்ட் இன்னும் பிள்ளை பார்த்தீங்கன்னா, ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸில் நிறைய பிளேசஸ் புது புது இடங்களில் வந்து பைரவா படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். ஸோ எப்போதுமே ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு மொதல் நாள் வந்து ப்ரீமியர் ஷோஸ் நடக்கும். அண்ட் பைரவா படத்தோட ப்ரீமியர் ஷோஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா 11 countries தான் நடக்குதான். அண்ட் January 12 மீதி இருக்க ரிமைனிங் பிளேசஸ்ல எல்லாம் ஸ்க்ரீன் ஆகுது. ஸோ இப்படி பைரவா படத்தோட எதிர்பார்ப்பு அதோட ரிலீஸ் அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. அதுவும் இன்னும் 2 நாள் தான் இருக்கு அப்படின்றப்போ, எப்போ நீங்கள் தளபதி தேட்டருக்கு வருவீங்க, எப்போ உங்களை நாங்கள் தேட்டரில் பார்ப்போம் அப்படின்னு ரசிகர்கள்லாம் பயங்கர ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் காத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்லாம் நிறைய தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.